பாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் அடுத்து என்ன சீரியல் பார்க்க போறோம் அப்படின்னா செம்பருத்தி ஒரு சாதனை பயணம். அதாவது சாதனை பயணம்லாம் செஞ்ச ஒரு சீரியல் பற்றி தான் பார்க்க போறோம். செம்பருத்தி செம்பருத்தியில் லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஜி இருக்கார்ல, அவர் வந்து ஹைலைட் அவர் உண்மையை போட்டோ அடிச்சிருவார். என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி இன்னும் 11 நாள் ஊரில் இருக்கக்கூடாது, ஊரில் வந்து ஆதியோட உயிருக்கே ஆபத்து, அதனால ஆதி அயல் நாட்டிற்கு அனுப்பி விடுங்கள் தெய்வமே என் கடவுளே அப்படின்றாரு. என்ன குறிஜி சொல்றீங்க அப்படியா உண்மை அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உன் புள்ள உயிர் மேல உனக்கு அக்கறை இல்லைன்னா நீ வச்சுக்க, இல்லைன்னா அமுச்சு விட்டுரு, இது மாதிரிலாம் என்ன பேசிட்டு இருக்காது தௌல தனி அப்படின்னு சொல்லி குறிஜி வந்து அகிலாவுக்கு வார்னிங் கொடுத்துருவாங்க. உடனே அகிலாவை என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆதிய ஃபாரின் அனுப்புற ஒரு நோக்கத்தோட அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. பட் இதுக்கு நடுவில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, குருஜி வந்து அந்த பூசாரி பரல அவரோட சீடர் அவர்கிட்ட வந்து இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 11 நாள் ஆதி ஊரில் இல்லை அப்படின்னா, இந்த 11 நாளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையை வந்து பார்வதி தான் குறுக்க விழுந்து தடுப்பாங்க. அப்போ தான் பார்வதியோட மகத்துவமும் முக்கியத்துவமும் அகிலாமாக தெரியும். ஸோ இந்த பிரச்சனையே அந்த சிவலிங்கம் மர்ம பிரச்சனையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுன்னு சொல்லி முடிச்சிடறாரு. அதுக்கடுத்து அகிலா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதியை கூட்டு தனியாக பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதை வந்து நம்ம உடஞ்சா ஒட்டி கேட்டுருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆதி நீ இது மாதிரி உடனே லண்டன் போகணும் அப்படின்னு. எதுக்கு லண்டன் போகணும் கேட்கும்போது, ஒரு ஐடி ஆஃபீஸர் தான் பேசி முடிச்சு நீ வந்து வாங்கணும் அப்படின்றாங்க. சேம் டைம் இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஆதியோட அப்பா உள்ள வந்துறாரு. உள்ள வந்தக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஆதி சொல்லுவாங்க, அப்பா ஒரு ஐடி ஆஃபீஸ் விலைக்கு ஓட தான் இதை நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமே வாங்கிடுவேன். இது உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய சாமர்த்தியக்காரன், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் போடுங்க, இதுக்கு எதுக்கு அம்மா என்னை லண்டன் அனுப்பணும் அப்படின்னு கேட்கறாங்க. தெரியல அகிலாட்டே கேட்பேன் சொல்லி, என்ன அகிலா அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைங்க, நான் ரிச்சர்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டேன், நீ போய் 1 வீக் ஸ்டே பண்ணி அதை வாங்கிட்டு வந்துரு அப்படின்றாங்க. சரி, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி என்னை ஏதோ ஒரு கம்பெனி வாங்கிட்டு சொன்னாங்க, வேலை முஷ்டபமா வாங்கிட்டு போகணும் சரின்னு சொல்லிட்டு, அப்புறம் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவாரு. பட் 1 வீக்கா, எதுக்கு 1 வீக்ன்றாங்க, 1 வீக் உனக்கு வேலை இருக்கியா, 1 வீக் வாங்கிட்டு வந்துடியா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்து வனஜா ஒட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு இது ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்கும்போது, இல்லாதி நான் உண்மையை சொல்றேன், இந்த அப்பா எடுத்துக்காத, நீ ஊர்ல இருந்த அந்த 11 நாட்கள் ஊருக்கு இருந்த அப்படின்னா அப்பாவோட உயிருக்கு அது ஆபத்தான்றாங்க. இதை கேட்டோன்னா எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க, இது அப்பா உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு. ஆமா, ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு அட்டாக் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்ம நந்தினி கடத்தி எல்லாம் போயிடுவாங்க, நம்ம கார்த்திக் வந்து அந்த இடத்துல ஆக்ஷன் எல்லாம் இறங்கி அடிச்சு பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. இது மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இனிமேல் வேணாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அகிலா சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபாரின் போறேன்னு சொல்லி ஆதி ஒத்துக்கிட்டு இங்கே வந்து போயிடுவாரு, அதாவது அவரும் போயிடுவாரு. அதுக்கடுத்து ஆதியோட அப்பா கேட்பாரு, என்னோட உயிர் காபத்தா அப்படின்னு. இப்போ உண்மையை சொல்றேன் கேளுங்க, உயிர் காபத்து தான், பட் அது உங்களுக்கு கிடையாது, அது ஆதியோட உயிருக்கு அப்படின்வாங்க. இதை கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும், இவங்கெல்லாம் ஷாக் ஆகிற அதே நேரம் வனஜா ஷாக் ஆயிடும், இது என்னடா நம்ம கதையிலே இல்லடா அப்படி ஒரு சீன் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வனஜா இதை போய் யார்கிட்ட சொல்லணுமே, நம்மளால சும்மா இருக்க முடியாது, நமக்குன்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்க சொல்லி வனஜா ஒரு பக்கம் போயிடுவாங்க. ஆதி ஃபாரின் போறாரா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, நம்ம ஆதி வந்து ரூம்ல உட்காந்து அவரோட ரூம்ல ரொம்ப திங்கிங்ல இருப்பாரு, எப்படி ஃபாரின் போறது, இந்த ஃபிளைட்ல போறது அப்படி சொல்லி. சரி இருந்தாலும் நம்ம ஒய்ஃப் இருக்குல்ல, அதை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகும் சொல்லி அவர் என்ன பண்றாரு, போன் எடுத்து பார்வதி போன் அடிக்கிறாரு. சொல்லுங்க பெரியயா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்கறாங்க, எனக்கு ஒரு புதினா டீ போட்டு ரூம் எடுத்துடும் அப்படின்றாங்க. சேம் டைம் நம்ம பார்வதி என்ன பண்றாங்கன்னா, ஒரு புதினா டீ எடுத்து போட்டு ரூம் வந்துறாங்க. ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவர் வழக்கம் போல வந்து புதினா டீ குடிச்சிருக்காரு. குடிச்சதுக்கப்புறம் பார்வதியை பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்னயா நீ வித்தியாசமா பாக்குறீங்க, என்ன மாமா அப்படின்னு. ஒண்ணுல நீ உட்கார உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா, பார்வதி உட்காந்துறாங்க. பார்வதி உட்காந்ததுக்கப்புறம் என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க என்ன அப்படிங்கும் போது, இல்ல 1 வீக் எப்படி உன பார்க்காம உங்ககிட்ட பேசாம உன்னை பிரிஞ்சிருக்க போறேன் தெரியல அப்படிங்கிறாங்க. ஒரு வாரம் ஐயா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் நாளைக்கு வந்து லண்டன் போறேன் அப்படின்றாரு. நாளைக்கு லண்டன் போறியா, எதுக்கியா போற அப்படின்னு கேட்கறாங்க. இது மாதிரி நான் ஊர்ல இருந்தா அப்பாவோட உயிருக்கு பிரச்சனை ஆகுமா, ஸோ பிசினஸ் விஷயமா நான் ஃபாரின் போறேன், அது ஒரு பிரச்சனை இருக்க, உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. உடனே நானும் உங்களை பார்க்காம எப்படி இருக்க போறேன் தெரியல மாமா அப்படி சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த 3 படத்துல இருக்கிற ஒரு 2 PGM எடுத்து என்ன பண்றாங்க, அதாவது நம்ம பார்வதியோட கையை ஆதி பிடிச்சிடறாரு, இப்போதான் தெரியுது நீங்க சாதனை பயணம் எப்படி கொண்டாடுனீங்கன்னு. இது மாதிரி சீரியலுக்கு, அதாவது ஒரு எபிசோடுக்கு 4 PGM போட்டீங்கன்னா கண்டிப்பா 500 என்ன 5000 எபிசோட நீங்க ஓட்டலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த 3 படத்தோட பிஜிஎம் எல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப குழப்பமா டல்லா உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் கணேஷா உள்ள வராரு. கணேஷா யார், அவங்க தம்பி, அவர் வந்து உள்ள வராரு. உள்ள வந்து என்ன ஆச்சு, ஏன் அவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கணேஷா அப்படின்றாங்க. பரவாயில்ல சொல்லுன்றாங்க. இல்லடா அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்னா அப்புறம் என்னடா அப்படின்னு கேட்கும்போது, இப்படி நோண்டி நோண்டியே கணேஷா கேள்வி கேட்டே இருக்கிறான். ஆனா பார்வதி எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. இதனால கடுப்பாரு கணேஷா, என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, நீ இப்ப பதில் சொல்லலாம் பெரிய போன் அடிச்சு சொல்லிடுவேன் அப்படின்னு. எனக்கு கவலையே பெரியயா இல்லைன்னாண்டா அப்படின்றாங்க. இது பெரியயா இல்லையா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, ஆமா பெரியயா வந்து 1 வீக் ஃபாரின் போறாரு அப்படின்றாங்க. ஓ இதுதான் உன்னோட கவலைக்கான காரணமா அப்படின்றாங்க. ஆமா எதுக்கு போறாங்கன்னு தெரியல, பட் மாமா ஃபாரின் போறது
பிஸ்னஸ் விஷயமானு சொல்கிறாங்க, சேம் டைம் அப்பா உடம்பு வந்து ஏதோ ஆகிடும்ன்றாங்க. ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை அகிலாமல் வந்து ஐயா கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை ஐயா என்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறார், அவருக்கும் தெரியல, அதனால தான் ஒரு ஃபாரின் போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. இவங்க நினச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு சீக்வன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் அப்படியே பறக்குதுங்க. அந்த பறக்கிற ஃப்ளைட்டில் ஆதி வந்து லண்டன் போயிட்டாராம். அப்போ வந்து ஒரு வாரம் ஆதி வரமாட்டார், சந்தோஷம், சந்தோஷம் எனக்கு இல்லை யாருக்கோ சந்தோஷம். ஆக மொத்தம் ஆதி ஃபாரின் போயிட்டார். போனதுக்கப்புறம் நம்ம பார்வதி இப்படியே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இது தவறுதலாக தோணுது அப்படின்னு. உடனே கணேஷ் சொல்கிறாங்க, நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும், இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு புரிதலுக்காக நடக்குது, நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பார்வதிட்ட கணேஷ் அட்வைஸ் பண்ணுறக்கும் போது நம்ம சுந்தரம் வந்துடுவாங்க. ஆமாம் ஆமாம், எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாத்தையும் நான் கேட்டேன் ஆனால் முழுசாக கேட்கல, பாதியிலேருந்து தான் கேட்டேன். பாதியிலேருந்து கேட்கும்போது எனக்கு தெரியுது இதில் ஏதோ ஒரு உள்ளங்க இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் எதை பற்றி பேசுகிறப்பீங்க என்னால் அனலைஸும் பண்ண முடியும், ஏன்னா உன்னை பெத்த வேண்டானா, இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேடுன்னு சொல்லி சுந்தர டைலாக் தான் பேசுவார். சரி அடுத்து என்ன சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உங்ககிட்ட நான் சொன்ன விஷயத்தையும் சரி பெரியயா கிட்ட சொன்ன விஷயமும் சரி இந்த ரெண்டு விஷயமும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்குங்கிறது அகிலாமாவுக்கு என்ன தெரிய போகுதுன்னு தெரில, சேம் டைம் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு வெளிப்படையாக தெரியும், பட் எனக்கு தெரிஞ்சதில் ஒரு 10% கூட அகிலாமாவுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுதான் என்ன விளைவு ஏற்படும் தெரில, பட் அந்த 10% தெரிஞ்ச ஒரு காரணத்தினால தான் உங்கள் விஷயத்தை அடிக்கடி நினச்சி அகிலாமா வந்து கோவப்பட்டு குழம்பி இது மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன் கேட்டுக்க, ஆல்ரெடி ஊர விட்டு போயாச்சு ஆனால் வாக்கு கொடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்தினால அந்தம்மா நம்மளை கூப்பிட்டு வந்துருச்சு, அதனால் எந்த மானத்தையும் வாங்காமல் பேசாமல் இருந்துக்க பாருதுன்னு சொல்லிட்டு அவர் வான் பண்ணிட்டு ஒரு பக்கம் போயிடுறாரு. அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிலா வந்து ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. என்னம்மா இது அயன் லேடி ஆஃப் த சீரியல், நீங்கள் அழுகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். யோசிச்சிட்டே இருக்கும்போது அதுக்கடுத்து வந்து ஆதியோட அப்பா வந்துடுறாரு, என்ன அகிலா அழுகிறாங்களே இது வந்து மாற்றான சீனாக இருக்கே, நம்மளை அழுக விடுறதானே அவங்க சீன் சொல்லிட்டு, என்ன அகிலா எதுக்கு ஃபீல் பண்ணுறேன்றாங்க. இல்லை ஆதி வந்து நான் அடிக்கடி ஃபாரின் அனுப்பியிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை, அவன் ஹையர் ஸ்டடீஸ் கூட ஃபாரினில் தான் போய் படித்தான், பட் அப்போ படிக்க போகிறாங்கிற ஒரு மன நிம்மதியில் நான் இருந்தேன், ஆனால் அவனை பிரிஞ்சு ஒரு வாரம் நான் எப்படி இருக்க போகிறேன்னு தெரில அப்படின்றாங்க. சரி விடுவாக்கிலா, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு நல்லதுக்கு நீ நினச்சிக்க, இது உனக்கு ஒரு ப்ராக்டிஸு, உனக்கு ஒரு டெஸ்ட்டு நினச்சிக்க, கடவுள் உனக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட்டு நினச்சிக்கன்றாங்க. எது டெஸ்ட்டு அப்படின்னு, ஆமாம் எந்த ஒரு விஷயமே காரண காரியம் இல்லாமல் நடக்காது, நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி, அதாவது என்னமோ ஒரு டைலாக் அவர் எங்கேயிருந்து ஃபஸ்ட் வந்தாலும் தெரியல, அந்த டைலாக்லாம் பேசினாரு. பேசினதுக்கப்புறம் நம்ம அகிலாவும் யோசிக்கிறாங்க, இந்த ஆள் என்ன எப்போ பார்த்தாலும் குதர்க்கமாக பேசிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு ஆதி கூடிய சீக்கிரமே வந்துடும், அந்த 11 நாள் ஓடுறதே தெரியாது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அகிலா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குருஜி சொன்ன விஷயத்துக்கும் நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைக்கும் ஆதி வாழ்க்கைக்கும் இந்த 11 நாள் கழித்து அந்த சிவலிங்க பூஜை, அதாவது அந்த ஸ்படிகலிங்கம் இருக்குல்ல, அது வெளியே வர அன்னைக்கு எல்லா ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அகிலா எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த நேரம் நம்மளால் என்ன யோசிப்பாருன்னா, ஸ்படிகலிங்கம் வரும் பட் அதை யார் எடுப்பான்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு பாரு. இவங்க சீன் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனஜா இருக்காங்க, வனஜா அப்படியே கண்ணாடி முன்னாடி மிரரில் நின்றுட்டு இருப்பாங்க. நின்றுட்டே இருக்கும்போது நம்ம மித்ரா வருவாங்க, மித்ரா வந்து வனஜாவை தேடுவாங்க. அப்போ வனஜா ஏ இங்கே பாரு மித்ரான்வாங்க. உடனே என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் பட் அதை கேட்டால் நீ ஷாக்காவியால் சந்தோஷப்படுவியான் தெரில அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஆதியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் நீ ஷாக்காவியே சந்தோஷப்படுவியான்றாங்க. அதுக்கு மித்ரா சொல்கிறாங்க, நான் சந்தோஷத்தில் ஷாக் ஆவேன் அப்படின்னு. ஓ அப்படிதானே, இப்போ சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயத்தை அவங்க ஒட்டு கேட்ட விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி குறிஞ்சியை போய் அயிலா பார்த்துருக்கா, அந்த நேரத்தில் குறிஞ்சி இது மாதிரி சொல்லியிருக்காரு, ஊர்லேருந்து ஆதியோட உயிருக்கு ஆபத்து எதிரிகளால் அதனால் அவங்களை ஃபாரின் அனுப்பிச்சு விட்டா அகிலா அப்படின்னு. எனக்கே தெரியாமல் நந்தினி இது பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி மித்ரா ஒரு பக்கம் கேட்க, நந்தினி பிளான் பண்ணால் என்கிட்ட சொல்லாமல் எப்படி பிளான் பண்ணுவா, உங்ககிட்ட சொல்ல மாட்டா, நீ ஒரு உப்பு கிச்சாப்பானின்னு எனக்கு தெரியும் பட் என்கிட்ட சொல்லியிருப்பாள், ஆக மொத்தம் இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. சேம் டைம் ஆதி ஃபாரின் போனது யாருக்கும் தெரிய வேணாம், உங்ககிட்ட அகிலா என்ன சொல்லுவா தெரியுமா, ஆதி பிஸ்னஸ் விஷயமா லண்டன் போயிட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுறனா, ஆ சரி அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படியா எப்போ போனாங்க ஆதி மாமா எனக்கே தெரியாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ ஷாக் ஆகணும், எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லும்போது, இரு நான் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி இந்த இனிப்பான விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்றாங்க. சேம் டைம் வனஜா வந்து நந்தினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நந்தினி ஃபோன் எடுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க, நந்தினி உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நீ தூங்கலைன்றாங்க, எனக்கு ஆதி கடவுள் அகிலாண்டேஸ்வரி அழிக்காமல் இன்றைக்கி தூக்கம் வராது அப்படின்றாங்க. அப்போ நீ கூடிய சீக்கிரமே தூங்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி வனஜா சிரிப்பாங்க. நீங்கள் சிரிக்கும் போதே தெரியுது அங்கே அகிலாக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அகிலாக்கு பிரச்சனை தான் சொல்லி இதை சொல்லி சொல்லி எனக்கு வாய்வழிக்குதுங்க. வழக்கம் போல் அந்த ஆதி பிரச்சனை ஆதி ஃபாரின் போனது அப்படிலாம் சொல்லிவிடுவாங்க. அதாவது அகிலாவோட நம்பிக்கை நாயகன் நம்பிக்கை நட்சத்திரம் சீரியலோட மெகாஸ்டார் சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ ஊரில் இல்லை, அவர் லண்டன் போயிட்டார், வர 11 நாள் ஆகும், இந்த 11 நாளுக்குள்ளே நீ அகிலா கதையை போட்டு தள்ளிடு. அதாவது மகனோட உயிருக்கு ஆபத்துன்னு அப்பங்கிட்ட சொல்ல தெரிஞ்ச அகிலாவுக்கு, அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு மகன் கிட்டே சொல்ல தெரிஞ்ச அகிலாவுக்கு, தன்னோட உயிருக்கு ஆபத்துன்னு யாருக்கிட்ட சொல்ல முடியாது, அதனால நீ போட்டு தள்ளிடுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இந்த டைலாக் வந்து எனக்கு எப்படியோ வந்துச்சு பட் வனஜாலாம் எப்படி தான் கஷ்டப்பட்டு சொன்னாங்களோ. சொன்னதுக்கப்புறம் ஒன்றா நந்தினி என்ன பண்ணாங்க, நீங்கள் ஃபோன் வைங்க ஆண்டி மித்ததெல்லாம் நான் பார்த்துறேன்னு சொல்லிவிடுவாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிரும். அடுத்த சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி பக்கத்தில் நம்ம நந்தினியோட காரு, லாரி டிரைவர்கிட்ட நந்தினி பேசுவாங்க, பட் என்ன பேசணும் நமக்கே தெரிஞ்சிடும். அதாவது வந்து லாரி மூலமாக ஆக்சிடென்ட் பண்ணி நீ அகிலாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீமா, இது வரையும் 8 ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன், 6 பேர் ஸ்பாட் அவுட்டு, 2 பேர் கோமாவில் இருந்து இருந்திருக்காங்க, ஆக மொத்தம் என் லாரியில் அடிபட்டா
யாருமே உயிர் பழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிடுவாரு. ஆக மொத்தம் நீ எப்படியோ கொள்ளுவே எனக்கு தெரியாது. சேம் டைம் அகிலாண்டேஸ்வரி விவிஐபி, அதனால கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனா இல்ல கார் ஆக்சிடென்ட் ஆனாலோ லாரி எப்படி வந்து இடிச்சது எதுக்காக இடிச்சது அப்படின்னு, ஏன்னா லாரி ஆக்சிடென்ட்லாம் கேஷுவலாக எடுக்க மாட்டாங்க, பொண்ணை பத்தி டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீ எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியாரு. இந்த விஷயத்தை நீ சக்சஸ்ஸாக முடிச்சுட்டா நீ கேட்கறத விட அதிகமான பணம் உன்னோட வீடு தேடி வருன்றாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, அவங்க கார் வரும்போது ஆப்போசிட்ல கார் விட்டாச்சு அந்த அம்மா ஸ்பாட் அவுட் பண்றது என் வேலைன்னு சொல்லி அந்த லாரி டிரைவர் அந்த இடத்தோட போயிடுவாரு. இதோட லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட்ல லாரி ஆக்சிடென்ட் மூலமா அகிலா எதுவும் பண்றாங்களா, இல்ல அந்த ஆக்சிடென்ட்ல பார்வதி குறுக்க வந்து விழுந்து அகிலா உயிரை காப்பாத்துறாங்களா, இல்ல பார்வதி மூலமா அகிலா காப்பாற்றப்பட்டு ரெண்டு பேரும் சேஃபா இருக்காங்களா, இதனால தன் உயிரை காப்பாத்தினவ தான் பார்வதி அப்படின்னு சொல்லி பார்வதி மேல அன்பும் முக்கியத்துவமும் நம்ம அகிலாவுக்கு வருதா அப்படிங்கிற வர வர எபிசோட்ஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டாக்ஸ் ஆஃப் சினிமா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.